கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்று இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் ஊடாக இலங்கையின் ஏற்றுமதியை, இலங்கையின் அபிவிருத்தியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே அடிப்படை விவசாயிகள், பண்ணையாளர்கள் அவர்களது வயிற்றிலே அடிக்கும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. காணி அபகரிப்பு என்ற ரீதியிலே மகாவலி பி வலயத்திலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள், மேய்ச்சல் தரைக்குரிய காணிகள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதன் நிமித்தம் கடந்த 14ஆம் திகதி மட்டக்களப்பு அரசு அதிபர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இந்த அரசு அதிபர் என்ன காரணத்திற்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்பதற்கு மேலாக, மட்டக்களப்பு மாவட்டத்தின் பெரும்பாலான மக்கள் கடந்த 12ஆம் திகதி மயிலத்தமடு மாதவன பிரதேசத்திலே நடைபெறும் காணி பிரச்சினை பிணக்குகள் சம்பந்தமாக அங்கு அவர் களவிஜயம் செய்திருந்தார். 13ஆம் திகதி நாங்கள் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்திருந்தோம். 14ஆம் திகதி கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்களையும் சந்தித்திருந்தோம். மதுரோயா மகாவலி வி வலயத்திலே மயிலத்தமடு மாதவன பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான மாடுகள், அதாவது 200,000 மாடுகள் மேய்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களை, சேனை பயிற்சிக்காக ஒருவருக்கு 5 ஏக்கர் வீதம் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு பிரித்து கொடுப்பதனால் அந்த பிரதேசத்திலே மாடுகள் மேய்க்க முடியாத நிலையில் அந்த பிரதேச மக்கள் இருக்கின்றார்கள். 2010ஆம் ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 27,311 ஹெக்டேயர், அதாவது 68,277 ஏக்கர் நிலங்கள் சேவை பண்ணப்பட்டு அமைச்சரவைக்கு பத்திரமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் போரதீவு பற்று, பட்டிப்பளை, பவுனதீவு, ஏறாவுற்பற்று, கோரளைப்பற்று தெற்கு, கோரளைப்பற்று வடக்கு போன்ற பிரதேசங்களிலே மாடுகள் மேய்ப்பதற்காக மேய்ச்சத்தரையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட மாடுகள் இருக்கின்றது. ஒரு வருடத்திற்கு என்று கணக்கு பார்க்காமல் இந்த வருடம் ஜனவரியிலிருந்து 8ஆம் மாதம் வரை 34,45,199 லிட்டர் பால் மட்டக்களப்பிலே சேகரிக்கப்பட்டிருக்கின்றது. விவசாய காலங்களிலே நெற்பயிற்சியை பண்ணும் காலங்களிலே மாடுகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தி காடுகளில் மேய்க்கும் வழக்கமும், நெற்பயிற்சிகை முடிவடைந்ததன் பின்பு அந்த மாடுகளை மீண்டும் கொண்டு வரும் வழக்கமும் அங்கு இருக்கின்றது. 200,000 ஏக்கர் பெரும்போகமாகவும் காலபோகமாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் செய்யப்படுவது மாத்திரமல்ல, 3,00,000 மெட்ரிக் டன் நெற்கள் அங்கு விளைவிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் இருக்கும்போது இவைகளை கருத்தில் கொள்ளாமல் அந்த பிரதேசத்திலே வெளி மாவட்டங்களிலிருந்து அங்கு வந்து குடியேறுபவர்களுக்கு நிலங்கள் ஒதுக்கி கொடுக்கப்படுகின்றது. ஏற்கனவே மகாவலி வலயம் என்று சொல்லி 10 வலயங்களிலே 123,630 குடும்பங்களுக்கு 10 வலயங்களிலே, அதாவது இலங்கை முழுவதிலும் 96% நிலங்கள் ஒதுக்கி கொடுக்கப்பட்டுள்ளது. 12% வாழும் தமிழர்களுக்கு 1,825 குடும்பங்களுக்கு வெறும் 1.42% நிலங்கள் தான் மகாவலியில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று 3,000 குடும்பங்களுக்கு, முஸ்லீம் குடும்பங்களுக்கு 2.39% நிலமே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்திலே பி வலயத்திலே மகாவலி பி வலயத்திலே
காணிகள் ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டுமானால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்களுக்கும் முஸ்லீம்களுக்குமே அங்கு நிலங்கள் ஒதுக்கி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் 96% ஏற்கனவே தேசிய ரீதியிலே சிங்களவர்களுக்கு ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நிலங்கள் 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படும் போது அந்த பிரதேசத்தில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அதற்கடுத்ததாக மாவட்டம், அதுக்கடுத்ததாக மாகாணம் என்ற ரீதியிலே கொடுக்கப்படாமல் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களிலிருந்து அங்கே நிலங்கள் ஒதுக்கி கொடுப்பதனால் இது ஒரு திட்டமிட்ட குடியேற்றமாகவும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் இனப்பெரம்பலை குறைப்பதற்காக திட்டமிட்டு கிழக்கு மாகாண ஆளுநரினால் செய்யப்படுவதுமாக இருக்கின்றது. அதற்கு மேலாக கழுவங்கேணியில் இருந்து புன்னக்குடாவிலே வாடியமைத்து 25 வருடங்களுக்கு மேலாக கடற்கரையிலே வாடியமைத்து மீன்பிடித்து கொண்டிருக்கும் அந்த மீனவர்களின் பாடிகளை அகற்றும்படி கூடுகின்றார்கள். சட்டம் ஒழுங்கை பார்ப்பதற்கு போலீஸ் இருக்கின்றார்கள். கரையோர கடற்கரையை பாதுகாப்பதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இருக்கும் போது ஒரு புத்தபிக்கு கூட பஸ்ஸிலே அங்கு ஒரு கொஞ்சம் அடியாட்களை கூட்டி வந்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அவர்களை வெளியேறும்படி கூறுகின்றார்கள். கிழக்கு மாகாணத்திலே இருக்கும் ஆளுநர் ஒரு குட்டி ஜனாதிபதியாக தான் நினைத்ததை செய்கின்றார். ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு நாடு ஒரு சட்டம் என்று பிரகடனப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் தெற்கிலே அவர் சென்றிருந்த போது ஒரு இடத்திலே அவர் பேசிய வீடியோவை பார்த்தேன். நான் வாயால் சொல்வதும் சேக்குலராக சுற்றுநிறுவமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த ரீதியிலே கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற ஆளுநர் அவர்கள் தான் நினைத்ததை அங்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவரை சென்று சந்தித்தோம். ஒரு மலிவான கேவலமான அரசியலங்களை செய்ய வேண்டாம் என்று கூறுகின்றார். ஆனால் நாங்கள் கேட்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் 500,000 மாடுகளும் லிட்டருக்கு மேற்பட்ட பால்களை உற்பத்தி செய்கின்றார்கள். அவர்களது வயிற்றில் அடிக்காமல் நீங்கள் சேனை பயிர் செய்கைக்கு சோளம் பயிர் செய்கைக்கு காணி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. மேல்சித்தரைக்கு நடுப்பகுதியிலே காணியை கொடுக்காமல் ஒரு ஓரமாக கொடுங்கள். அம்பாறை மாவட்டத்திலும் இல்லாத காணிகளா மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்றது. அங்கே போதுமான அளவிற்கு சேனை பயிர் செய்வதற்கான காணிகள் இருக்கும் போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதுக்கு மேல்சித்தரைக்கு நடுவிலே நீங்கள் காணியை கொடுக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் அந்த காணிகளை அபகரிக்கின்றீர்கள் என்று அர்த்தமாகும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.